மக்கள் பார்த்து கேட்டு ஒரு வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் பேசும். தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட கௌரவ தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொதுச்செயலர் ஆர் எத்திராஜ் அவர்கள், மாவட்ட தலைவர் ஏ டி ராஜேந்திரன் அவர்கள், மாவட்ட செயலர் சந்தர்லேகா அவர்கள், மலைக்காணம் மேற்கு ஒன்றிய தலைவர் எம் எம் முருகப்பெருமாள் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவர் ஆலங்கப்பம் பாலானந்தன் அவர்கள், மாவட்ட செயலர் வெங்கடேசன் அவர்கள், மாவட்ட அமைப்பு செயலர் சுந்தரமூர்த்தி அவர்கள், சட்டப்புலிகள் பேரவையின் நிறுவன தலைவர் சத்யராஜ் அவர்கள், மாவட்ட செயலர் ச ஆனந்தன் அவர்கள், மாநில துணை பொதுச் செயலர் மு கோவிந்தராஜ் அவர்கள், நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தேர்தல் பணிக்குழு செயலர் மு ஜெயராமன் அவர்கள், மாவட்ட செயலர் அண்ணன் மு ஜெயராஜ் அவர்கள், மாவட்ட தலைவர் ஆ பாவாடே ராயன் அவர்கள், ஒன்றிய செயலர் கோ மணிகண்டன் அவர்கள், ஒன்றிய தலைவர் ஆ சிவலிங்கம் அவர்கள், பிஜேபி மாவட்ட பொருளாளர் ஏ சி எஸ் நாராயண் அவர்கள், மலைக்காணம் மத்திய ஒன்றிய தலைவர் பி சுந்தர் அவர்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் தலைமை நிலை செயலாளர் எங்கள் கௌரவ தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவகுமார் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில ரொம்ப உணர்வுபூர்வமா பயணிக்கிறேன். அதற்கு முதல் காரணம், எந்த சாதிய வேறுபாடும் பார்க்காம படிச்சிருக்கிற ஒரே காரணத்துக்காக அரூர்ல ஒரு குக் கிராமத்துல மேடை எனக்கு வந்து சட்டமன்ற வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்து, இப்போ நாடாளுமன்ற வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்து என்னை மேடை ஏற்றி பேச வைத்து அழகு பார்த்த டாக்டர் ஐயா என்ற ஒற்றை சொல்லுக்காக நான் ரொம்ப உணர்வுபூர்வமாக பயணிக்கிறேன். அதே உணர்வுபூர்வமாக தான் நான் இப்போ இதையும் சொல்கிறேன். எனது கூட்டணி கட்சிகளோட அந்த கொள்கை கோட்பாடுக்காக ஒரு முறை நான் ஐயா முன்னாடி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த தேர்தலில் புதுசாக கற்றுக்கிட்டது, பாரத் மாதா கி பாரத் மாதா கி. நரேந்திர மோடி அவர்கள் சேலம் மாநாட்டில் அவர் எவ்வளவு உன்னதமான தலைவர்ங்கிறது உலகத்துக்கே காட்டினாரு. எப்படின்னா, மேடை ஏறி வரும்போது இங்க தமிழ்நாட்டில் வெறும் வீண் புழுகு மூட்டைகளால மறைச்சு ஒரு உன்னதமான தலைவரை மறைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா மோடி ஐயா அவர்கள் மேடை ஏறின உடனே டாக்டர் ஐயா அவர்கள் அப்படி கட்டி தழுவி அந்த ஆறாவது வந்து அப்படியே உடம்பெல்லாம் சிரித்து போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கவங்களுக்கும் இந்த சிறுபான்மையினருக்கும் பட்டியல் சமூகம் என்ன மாதிரி பட்டியல் சமூகம் சார்ந்தவங்களுக்கும் மனசு குளிர்ந்து போச்சேன்னா, இப்படி ஒரு தலைவரை ஒரு உன்னதமான ஒரு நேர்மையான பாரத பிரதமர்கள் வந்து அங்கீகரிச்சு அரவணைச்சு அப்படி சொன்னது. அதே மாதிரி அவர் ஒரு முக்கியமான வார்த்தையும் சொன்னாரு, டாக்டர் ஐயா அவர்களுடைய ஆளுமையும் டாக்டர் அன்புமணி அண்ணா அவர்களுடைய திறமையும் இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்குன்னு சொன்னாரு. அதனால இதையெல்லாம் மனசுல வச்சு மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சி அமையுது, ஏற்கனவே ஆட்சியில் இருக்காங்க. அப்படி ஆட்சியில் இருக்கவங்களோட கூட்டணி இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாமல்லபுரத்தில் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா எந்த நிதி எந்த நாடாளுமன்ற நிதியா இருந்தாலும் தடுக்க மாட்டாங்க, நிறைய நிதி கொடுப்பாங்க, மக்கள் சேவை நிறைய செய்ய முடியும். டாக்டர் ஐயா எனக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்த மாதிரி, நான் உங்களுடைய வேலைக்காரன், நான் உங்களுடைய சேவகன், உங்களுக்காக உழைக்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பு எனக்கு இவ்வளோ பெரிய கட்சி எனக்கு கொடுத்துருக்கு. நானும் ஒரு எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வரனால உங்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சு, என்னுடைய தாயாரும் என்னுடைய தந்தையாரும் இந்த மாதிரி கஷ்டத்தில் ஒரு விவசாய குடும்பத்து வரனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மாம்பழத்தில் ஓட்டு போடுங்க, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சு டாக்டர் ஐயாவோட தியாகத்தையும் உழைப்பையும் அன்புமணியனாரோட திறமையும் விழுப்புரம் மக்களோட குரலா இருந்து நானும் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கணும், நம்மளுடைய குரல் ஒழிக்கணும், உங்க எல்லாரும் சார்பாக நான் போய் பேசணுங்கிறத நீங்க உறுதி செய்யற மாதிரி மாம்பழம் தினத்துல வாக்களிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.